கல்யாண ஊர்ல நடத்துறீங்க ஊர்வல ஊர் நேரா வந்தாச்சு இல்ல அதான் ஒத்திக்கு பாத்துட்டு இருக்கோம் வண்டிய வித்துறனால விக்க மாட்டீங்கறீங்க மானத்தை வாங்குறீங்க அதென்ன தம்பி அப்படி சொல்லிப்ட இந்த காரை யாராரு வெச்சிருந்தாங்க தெரியும் இல்ல யாராரு மாந்தூர் மகாராஜா வெச்சிருந்தாரு அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வெச்சிருந்தாரு ஹைதராபாத் நிஜாம் வெச்சிருந்தாரு அதுக்கு அப்புறம் ஒரு மந்திரி வெச்சிருந்தாரு அதுக்கு அப்புறம் ஒரு எம்எல்ஏ வெச்சிருந்தாரு அதுக்கு அப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வெச்சிருந்தா அதுக்கு அப்புறம் இந்த காரை நம்ம வெச்சிருக்கோம் யார பாத்து இந்த கேள்வி கேக்குற ஏன் அடிச்சீங்க ஏன் அடிச்சனா அவ என்ன கேள்வி கேட்டான் கேட்டா என்ன பாத்து ஏன்டா இந்த கேள்வி கேட்ட சொல்றா அது ஏன்டா என்ன பாத்து அந்த கேள்வி கேட்ட இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா சொல்றா ஐயோ ஐயோ ஏன்டா என்ன பாத்து அந்த கேள்வி கேட்ட ஏனே அவன அடிச்சிட்டே இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான் என்ன கேட்டானா காரை நம்ம வச்சிருக்கோம் இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியே இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான் அவள யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கறதா என் வேலை இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பாத்துட்டு இருந்தேனா ஒரு வித்வான பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது ஆறு கேக்குறதையும் கேட்டுப்பட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான் சொல்றானே அதை விட்டு சொல்லுங்க முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க என்னத்த சரி பண்றது பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துன இப்ப எந்த ஆயில்ல ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்ட்லயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஸ்டியா அது நம்ம கோஸ்டி தான் அதுவும் அம்பாஸ்டர் கார் என்னது அம்பாஸ்டர் கார் இவ்வளவு நீளமா இருக்கு அப்ப லாரி லாரியா அடிக்கறாரே அடிக்கறாரே பழைய இரும்புச்சாமா ஐயன் பித்தாளுக்கு பேர் சம்பளம் பழைய இரும்புச்சாமா ஐயன் பித்தாளுக்கு பேர் சம்பளம் ஏண்டா இந்த வண்டிய பார்த்து பேர் சம்பளம் கத்துற இந்த வண்டி என்ன பேர் சம்பளத்துக்கு போடுற மாதிரியாட இருக்கு என்ன கிண்டலா மூஞ்சிலே குத்துவேன் அட நீங்க ஒண்ணு நான் என்ன கிண்டல் பண்ண போறேன் நான் வியாபாரினே ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி போட அண்ணே பேர் சம்பளம் அப்படி ரொம்ப நாளாச்சுனே அதுக்காக பேர் சம்பளத்துக்கு காரை போடலாங்கிறியா அப்பால் ரெண்டு பேர் சம்பளத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லி காரை போடலாங்கிற தள்ள முடியலனே அதுக்கு இவங்க கிட்ட தள்ளி விட்டுறலாங்கறியா என்னனே வந்த அடுத்த சலமல பண்ணிக்கிட்டு நீ போப்பா பழைய இரும்பு சாமா ஏன் பித்தாளைக்கு பேர் சம்பளம் போய் ஆளு தை போப்பா போய் எல்லாரும் வாங்க வாங்கயா வாங்க கரகட கோஷ்டியா என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டீங்க ஊர்ல குருமாடு கறி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டோம் சாப்பாடு எல்லாம் நல்லாவே போட சொல்றோம் ஒண்ணு கவலைப்படாதீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க தமாசுக்கு சொல்றேன் நாங்க எப்பவுமே ரெண்டு நாளைக்கு முன்னால ஊருக்கு வர்றது வழக்கம் ஆடுற தெருவு கோடலாமா இருக்கான்னு சரி பாத்துக்கிறக்காக அதெல்லாம் நீ குறை சொல்ற மாதிரி இருக்காது ஏய் நாதஸ் அண்ணா இந்த வந்துட்ட என்னண்ணே கூப்பிட்டீங்களா இந்தா ஒரு ரூபா போய் ரெண்டு பழம் வாங்கிட்டு வா ரஸ்தாலியா பூ பழமா ஏதாவது வாங்கிட்டு வா போடா ரெண்டு பழம் கடைக்காரர் எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு உங்க அண்ணன் கலெக்டரா காசு கொடுத்தா எவனுக்கு கொடுப்பையா சரி ரெண்டு பழம் என்ன வேலை ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபா ஓ ரூபாய்க்கு ரெண்டியா ரெண்டு ஒரு ரூபா ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபா உங்க கூட தலைவலியா காசு கூட நீயே பிச்சுக்க என்னது பழம் நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன் ரெண்டு ஒன்னு இருக்கு இன்னொன்னு எங்க இன்னொன்னு தாங்க இது ஏய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் பழம் வாங்கிட்டு சொன்னீங்க எவ்வளவு கொடுத்த ஒரு ரூபா ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம் ரெண்டு பழம் ஒன்னு இந்த இருக்கு இன்னொன்னு எங்க இன்னொன்னு தாங்க இது ஏய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் பழம் வாங்கி சொன்னீங்க எத்தனை பழம் ரெண்டு பழம் நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்த ஒரு ரூபா ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம் ரெண்டு பழம் ஒண்ணு இந்த இருக்கு இன்னொன்னு எங்க இன்னொன்னு தாங்க இது என்ன அவன் போய் சண்டை போட்டுக்கிட்டு அவன் நம்ம செட்டு என்ன நம்ம செட்டு பெரிய சேவிங் செட்டு அவன் என்ன செஞ்சிருக்கா என்ன செஞ்சா நீங்கள் உட்கார தம்பி ஒரு ரூபாய் கொடுத்து ரெண்டு பழம் வாங்கிட்டு சொன்னேன் ஒண்ணு இந்த இருக்கு இன்னொன்னு எங்க நீ கேள் இதுக்கு போய் அவங்ககிட்ட சண்டை போட்ட அவன் எப்படி சொல்லுவான் கண்ணு அண்ணன் உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு பழம் வாங்கி சொன்னாரு எவ்வளவு கொடுத்தாரு ஒரு ரூபா கொடுத்தாரு எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு ரெண்டு பழம் வாங்கிட்டு சொன்னாரு ரெண்டு பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு இல்ல நீ வாங்கிட்டு வந்ததுல ஒண்ணு இங்க இருக்கு இன்னொரு பழம்
எங்க இருக்கு? அட இன்ன ஒண்ணு தான் இது. அட அண்ணா 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 டேய் உன்ன கலக்க என்ன இங்க தண்டா என்ன இங்க தண்டா ஒண்ணு இல்லக்கா அண்ணா 1 ரூபாய் கொடுத்து ரெண்டு பழம் வாங்கி சொல்லிருக்காரு ஒன்னு வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதான்ங்கறாரு நீயே கேளுக்கா இந்தா உன்கிட்ட எத்தனை ரூபாய் கொடுத்தாரு 1 ரூபாய் கொடுத்தாரு என்ன வாங்க சொல்லி பழம் வாங்கி சொன்னாரு எத்தனை ரெண்டு வாங்கினீங்களா வாங்கினே ஒண்ணு இந்தா இவர்கிட்ட இருக்கு இன்னொன்னு எங்க இன்னொன்னு தான் இது அட மறுபடியும் ஒரு படத்துக்கு இவ்ளோ பெரிய சண்டையா? ஏய் இந்த பழத்தை சாதாரணமா சொல்லிட்டேன். பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு ஒன்னு பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம் இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க. நீங்க விடுங்க. ஏய் பாடங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? ரெண்டு. நான் எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபாய் கொடுத்தீங்க. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? ரெண்டு பழம். கடைக்காரர் கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரர் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? ரெண்டு பழம் கொடுத்தா ஒண்ணு இந்த இருக்கு இன்னொன்னு எங்க இன்னொன்னு இவர் ஊதரதா இந்த பொண்ணு ஆரதியும் பாக்குறப்ப இல்ல மோகனாம் பழைய சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்க இல்லாரா மோகனாம் பழைய படம் பாத்திருக்கேன் நீ இல்ல சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா இல்ல அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினு சொன்ன சொல்றா சொல்லு போல சொல்றியா சொல்றவா நான் என்ன கிழவனா தம்பி சொல்றது தம்பி இவர்தான் சொல்ல சொன்னாரு பாட்டா நடக்கிற ஊருக்கு எல்லாம் வா 10 ரூபாய் தர்றேன் இந்த மாதிரி போழுந்து பேசி அதுல அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லு அப்படிதான் சொல்ல சொன்னாரு நீ போ ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம் அந்த சினிமா காரங்க தான் அப்படி செய்யறாங்க தனக்கு தானே வால் போஸ்டர் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அதாவது 33 வயசுக்கு மேல போறானுங்களா போக மாட்டாங்கிறாங்க அதே 33 தான் நிக்கிறாங்க இவனுக்கு தான் பிறந்தார்களா இந்தியாவில நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா ஏய் அவங்க கூட சேர்ந்துட்டு நீ எப்படி பெரிய இது மாதிரி லொல்லு கொஞ்சம் சும்மா இருங்க என்ன திருவாளூர் பாட்டியில கூட்டாக பொன்னமராவதி பாட்டியில கூட்டாக அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட கூட்டாக அங்க எல்லாம் போகாம என் கிரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன் அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ ஜப்பான்ல ஜாக்கிஸ்தான் கூப்பிட்டாகோ என்னடி கலர் கலரா ரீலா விடுற ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க என் மேல தப்பு இல்ல இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன் அத்தனையும் பொய்ய பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி ஏய் உன்னை தெரியுண்ட எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே போ போடா ஏய் இப்படி போடி போடி உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான் ஏன்னா ராத்திரி நம்ம ஆடின ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க ஊரையே கலைக்கு போட்டு சும்மா கலைக்கு ஜேஜேனு பேசிக்கிறாங்க என்ன நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் கம்ப்யூட்டர் கத்துக்க ஏண்டா படுவா வாயில பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க அரண்மனைக்கா எல்லா அவசரத்துக்கு தான் கலக்குது இடம் தெரியல எல்லா இடம் தான் போட ஒச்ச பயிர் இவ்வளவு திங்காதேன்னு சொன்னேன் வெள்ளம் பண்ற காட்டுல விவசாயம் பண்ற தெரியல விவசாயம் பண்ணீங்கன்னா உரம் போடுறது யாரு ஓடுறாங்க பக்கம் சரிப்பா அங்க யாரு அசிங்கம் பண்றது ஐயா ஆனது ஆச்சு இன்னொரு 5 நிமிஷம் வெட்டி விடுவோம் போறங்க போறங்க மூக்கு மேல விரல வைப்பான் வந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க நீ ஏர் கார்ல நிறுத்துங்க 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 என்னண்ணா என்ன விட்டுட்டு ரெண்டு பேரும் எங்க போறீங்க ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் வாங்க வந்து தப்பு கேள்வி கேக்குறான் பாரு அண்ணே பூனை தப்பு ஏற மேல நானா நிறுத்தினேன் நானா நின்னு போச்சு இனிமே வண்டியை தள்ளினா தான் போகும்
அல்றதுக்கு பதிலா ஆறு வச்சு அல்லணும். எப்படியோ ஏமாத்த வாங்கிட்டீங்க. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். அண்ணே தம்பி இது வேண்டாம். பல முறை என் வண்டி கிட்டே வந்து சத்தம் போடுறேன். இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். போ அண்ணே வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம். சரி அண்ணே நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன். யார் நீ? நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேர் சம்பளம் வாங்கிட்டீங்க. படுவா போடா. வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டியே? அது வந்து அது நான் இங்க வரலான்னு சொன்னேன். தம்பி தான் அங்கேயே நிப்பாட சொன்னாரு. அட எதுக்கு? ஒரு மரியாதைக்கு தான். அட என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டி, அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அவர் போய் சொல்றாருங்க கார் வந்து. ஐயோ அதே வாங்க தம்பி வாங்க. உக்காருங்க. இது ஏன்டா? ஏன் ஏன் இது? என்ன டூரிங் டாக்ஸி இடம் பிடிக்கிற? இந்தாங்க கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன். எங்க போறாரு? என்ன டிபன் வாங்க போவாரு? டிபனா யாருக்கு? எனக்கு தான். இது நம்மள மாதிரி வாத்திக்காரங்க வீடு, கொஞ்சம் அடக்கி வாசி. என்னன்னு வீட்டுல யாருமே காணா? ஆமா இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ், ஆன குதிரை ஆளு அம்பெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பண்ணிட்டு இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு. தம்பி இந்தா இந்த வெத்திலே போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போடுதெல்லாம் பாத்துறோம். ஏய் வெத்தில தின்னுட்டியா? எழுந்துடுறா போடா போ. பாதி இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு. மத்தில வாரம்மா சாமந்தி புத்தார. என்ன தம்பி? ஒண்ணு இல்லண்ணே, மத்தியானம் எதையா சாப்பிட்டேன் போட்டுருக்கு. பகுரு பூரா கடமுடா கடமுடா தவிச்சு தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் கம்மா கடவங்க முடிந்துறேன். அட எனக்கு கூட வயிற்றுக்குள்ள கடமுடான்னு கஞ்சலா சத்தம் கேக்குது. நானும் வர்றேன் கம்மா. நீங்க எதுக்குண்ணே வந்து போறீங்களா? போயிட்டு பைய வாங்க. தம்பி இன்னைக்கு நான் வரல, நீ போயிட்டு வா. சரிண்ணே. சிலது எல்லாம் இங்க கண்காணிக்க வேண்டியிருக்கு. டேய் பேரு கேட்டலையா? எங்க படுக்கையெல்லாம் சுத்திட்டு வெளிய புடுக்கமா இருக்கு. இப்ப உள்ள போய் படுத்துக்கறேன். உள்ள போய் படுக்கறியா? சரி போய் படு. ஏய் சரஸ் நீ வெளிய வந்து படுறே. அப்ப நான் இங்கே படுத்துக்கறேன். அப்ப நீ உள்ளே படுறே. அப்ப நான் உள்ள போறேன். இனி பேசி பிரயோஜனம் இல்ல. மிதிதான் வர படு. படுக்கறேன். ஏய் 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 நாயன வாசிக்கு கை இருக்காது. என்னண்ணா வண்டிக்கு முன்னால ஒரு டேர் தனியா போகுது? ஆமையா எவனோ சின்ன பையன் உருட்டு விளையாண்டு இருக்கான் போறீங்க. வேடிக்கையா பாக்குற? டேய் இப்ப நீ உடனே போய் அதை புடிச்சிட்டு வரல. என்ன கொடிக்காதீங்கண்ணா? கோடையடி குமுறுற மாதிரி நான் குமுறிக்கிட்டு இருக்கிறேன். நீ கோரி கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவில எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்று இருக்கா, பாந்தி எடுத்திருக்கான், பேதி ஆகிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிர இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்? அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூங்கிடுவேன். எது பிடிக்கலையோன்னா அப்ப இந்த தவிர வாசிக்கிறது ஒரு பிடிக்கலங்கிறியா? அண்ணே சும்மா பேசாதீங்க, நீங்க வாசிங்க நான் தூங்கணும். நான் வாசிச்சு நீ தூங்கவா. நான் என்ன தாளாட்டால அந்த தவுல்ல வாசிக்கிறேன். இந்த நக்கல் தர வேண்டாம்ங்கறது அடிங்க. அண்ணே அடிக்காதீங்க அண்ணே. டேய் செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா? எது? தப்புலயும் தவுல்லயும் கட்டறமே அந்த மாடு தான். உசுரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது. ஐயோ பாவம். பரிதாபப்படாத, அந்த மாதிரி தான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்க அடிக்கத்தான் நீயும் திருந்துவ. அப்ப என்ன மாடுக்குறீங்களா? இல்ல மனுஷன் ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடைய தூங்குறான். எங்க போற? ஐயோ போகும்போது எங்க போறேன் கேக்குறீங்களே? போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாதுதான். நான் போய் ஒரு கச்சேரி பேச வந்தது. கச்சேரியில நான் தானே பேசுவேன். நீ என்ன? நீங்க பேசி கிழிச்சிங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல. நான் போய் பேசிட்டு வந்தா அதுக்கு ரேட்டே தனி. ஐயோ ஏனே தவுளாது. பின்ன என்ன தண்ணி ஊத்துற அண்டாவா? விட்டா அப்படித்தான் பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்கா வார்ப்பிடுங்க. ரெண்டு கச்சேரியா ஒண்ணுமே கலகட்டல, தொப்பு தொப்புனது. ஆமா நாதசு ஏன் தூங்குறான்? என்னது நாதசா? அதான் நாதசுரம்னே. ஓ சாட்ல சொல்றியா? ஆமா. என்ன வர வர நீ ரொம்ப சாட் கேட்ல போற? அப்படி ஆயிடுச்சுண்ணே, அவ்வளவு பேசாம வார பிடிங்க. பாரு இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வார பிடிக்கணும். என்ன
அந்த தவுல்கார் ரொம்ப துள்ளறான். அவன் தவுல் இல்லாம நீ ஆட முடியாதா? அட நீங்க ஒண்ணு ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுல் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும். ஒரு சின்ன ஜிரிசுக அப்படி இப்படி இருக்கோ கண்டுக்காம ஒதுங்கிற வேண்டியதானே? வைக்க போறல கூட தான் நாய் மாதிரி. அவன் சொல்றான் அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு. அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான். நம்ம சத்தார் பாய் பொரட்டா கட்டையில கூட தான் இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறான் இப்படி அடிக்கிறான் இப்படி அடிக்கிறான். அதனால அவன் வித்தோட முடியுமா? அவன் அப்படித்தாங்க கத்துவான். சரியான மாவு பாய. மாவு பாய் இல்லங்க மாங்கா மடையன். நம்ம ரெண்டு பேரியும் அண்ணன் தங்கச்சிக்கு நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்கறான். ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. உங்க முகத்துல ஆஜிட்ட ஊத்திடுவான். சரியான வெறி பிடிச்ச பைய. ஆமா செஞ்சால செய்வான். ஐயோ ஐயோ அண்ணே அஜி அடே அடடி ஏண்டி ஆசிட் ஊத்துற மூஞ்சி அடியுது. ஏற்கனவே ஏழு எட்டு தடவை ஊத்துன மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சில இன்ன நான் எத்தனை தடவை ஆசிட் ஊத்துறது? ஆசிட் குண்டான மரியாதையை கெடுத்துட்டியடி. ஏண்டி தகர டப்பாவுல பெயிண்ட் அடிச்சு அதை இவர் தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? ஏண்டடி நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏண்டி எச்சிக்கல நாய. ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல? வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா ரெண்டு கையிலையும் தவுல் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணு என்னடா அண்ணன்.